இந்த ஸ்டோரி வந்து எனக்குள்ள இந்த ஆதங்கம் ஒரு 20-30 வருஷமா ஏன் இது மாதிரி நடக்குது, ஏன் இது மாதிரி நடக்குது. என்னால் இசையில் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் யார் பண்ணுறாங்களோ கூட சேர்ந்துட்டேன் அவ்வளோதான். அது உதயநிதி அவர்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் வந்து ஸ்டோரி சொல்லும்போது இவ்வளோ நல்லா வரும்னு தெரியாது எனக்கு. அது ஒரு ஃபோக் ஃபிலிம் மாதிரி இருக்கும், பட் அவர் ஒரு ஆர்ட், அட்லி எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட அந்த சாயலோட ஐ திங்க் ஹி ஃபவுண்ட் சம்திங் ஒரிஜினல். அண்ட் அகெயின் அதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் வடிவேலு, அவர் வச்சு அந்த ஒரு ஷார்ட் பார்த்தேன் அவ்வளோதான். இந்த படத்தை எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுன்ற முடிவு வந்தாச்சு. ஏன்னா அந்த இந்த பைக்கில் வந்து உதய போயிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பார்ப்பார், அந்த பார்வையில் வந்து எவ்வளோ விஷயம் அவர் கண்ணில் ஆல்மோஸ்ட் அழுகுற மாதிரி, அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னே ஐ திங்க் இட் இன்ஸ்பயர்ட் டு மச் மோர். அப்புறம் தான் அந்த பாட்டோட ஐடியா வந்தது அவரது. கீர்த்தி, ஆஸ் யூஷுவல், தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்ட் ஆஃப் செட் டிசைன், அப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும், அந்த நாய் பண்ணி எல்லாருமே.